கௌரி, இப்ப எங்க அவசரமா போயிட்டு இருக்க? வாங்க சொல்றேன். உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட விசாரிச்சேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய கொய்யா மர தோப்பு இருக்கு. நம்ம எந்த பழத்தை காமிக்கிறோமோ அதை பறிச்சு நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா குடுக்கறாங்க. கிலோ 50 ரூபாய்க்கு குடுக்கறாங்களாம். பரவாயில்லையே. ஆனா கடையில ஏ இது வேற லெவல் கௌரி. ஆமா, அங்க போறேன். இங்க பாருங்க. எங்க எது பிச்சுறாத? அவங்கள்ட்ட கேட்டுதான் பிக்கணும். எங்க காமி இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கொள்ளக்காரங்கள போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட காசு கேட்டுக்கலாம். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நம்ம பறிக்கலாம். ஓகேயா? ஏன்னா இதெல்லாம் கிராமம் வேற. சரியா, நம்மளா கைய வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவு திட்டம் வந்துருவாங்க. என்ன ஏ கண்டத எடுத்து வாயில போட்டு ஏங்க? அது சூரப்பழம், சின்ன பிள்ளைல இருந்து அதெல்லாம் நான் பறிச்சு சாப்பிட்டுருக்கேன். எனக்கு தெரியும் எதை எது சாப்பிடணும் சாப்பிட கூடாதுன்னு. நாவல் மரம். நாவல் மரம். நீ ஒரு ஏங்கரி, நீ ஒரு குட்டி வில்லேஜ் விஞ்ஞானியா இருப்பியா? எல்லாமே எனக்கு தெரியும். எது சாப்பிடணும் சாப்பிட கூடாது. நான் எல்லாம் குலைக்குது பாரு. நான் உங்களை கேட்டுதான் பறிக்க போறேன். சரியா, வாங்க. எங்க இங்க பாத்தீங்களா, மாட்டோட சாணி எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. இதுதாங்க உரம், இதுதான் கொள்ளைக்கு போடுறாங்க. அதான் அந்த அக்கா சொன்னாங்களா, உரமே போடுறதுல எல்லாம் இப்படிதான் போடுறேன்ட்டு. ஆமா, இதுதாங்க உரம். ஏ பரவாயில்லையே. ஆமா, இங்க உடக்குற அந்த மாடோட சாணம் இதெல்லாமே இப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி போடுறாங்களாட்டு இருக்கு. ஆமா, நல்லா மக்குனதுக்கு அப்புறம் வக்கல சாப்பிட்டு மிஞ்சிற வக்கெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அது மக்கி நல்லா உரமாயிடும். அதையே அப்படியே வயலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பர். இங்க வந்து எப்படின்னா பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்து எந்த பழம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். என்ன கௌரி? எங்க இங்க பாருங்க, பலாப்பழம் இங்க. ஏ வந்த வேலையை பார்க்கவா நீ? இது எல்லாமே பிஞ்சா இருக்கு. வா 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 வா, அதெல்லாம் இப்ப சீசன்ல. பெரிய சப்போட்டா மரங்க. இங்க நார்த்த மரமா எல்லாமே இருக்கே. நானா இன்னுமேனா பெரிய வண்டி தான் கொண்டு வரணும் வாங்கிட்டு போறதுக்கு. பையனுக்கு தான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. உங்க பையனுக்கா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது? அது ஒண்ணே ஒண்ணு வெட்டி கொடுங்க, இனிப்பா இருக்கான்னு பாக்குறேன். கத்தி இருக்கா? கத்தி வீட்டில் தான் எடுத்தாங்க. கடிச்சு தின்னு பாருங்க, மருந்தெல்லாம் அடிக்கல. ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்ச பழம் கௌரி. உரமெல்லாம் எதுவும் போடல. ஏ அப்பா, என்ன ஒரு கொய்யாக்காய் விட்டா வாயை முழுங்கிறியாட்டிருக்கேன். நல்லா இனிப்பா இருக்குமா? ஐயோ செம்ம டேஸ்ட்டு. நல்லா இருக்கா? உள்ள என்ன சிவப்பு கொய்யாக்காவா கௌரி? எங்க இது சூப்பரா இருக்குங்க, இதை பிச்சுக்கிறாங்க. உனக்கு பிடிச்சதை பிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தெரியும், நல்லா செம்மையா இருக்குங்க. பெருசு செம்ம செம்ம. ஆமா, இத்தனோண்டுதான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க எவ்வளவுமா கொய்யாக்கா? பரவாயில்லையே கௌரி, கிலோ 50 ரூபா கௌரி. ஆமா, அதனாலதான் இங்க வந்தேன். அங்க ஊர்ல காரங்க வேற கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க. நம்ம அத்தை பேரை சொல்லி குறைச்சு வாங்கிட்டு போயிடலாம். ஏ 50 ரூபான்றதே கம்மி லூசு. சரி, அப்ப ரெண்டு பழம் எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்க நம்மளுக்கு. எங்க இதுவும் சகப்பு கொய்யாதான், ஆனா இதுல மரம்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பி ஏ நல்ல பழமா பி, பிச்சு வேஸ்ட் பண்ணிராத. வாங்க வாங்க. எங்க இங்க மரம் ஃபுல்லா கொய்யா பழத்தை பாக்குறப்ப எங்க கண்டுபிடிச்சிருக்கீ? அதாவது இந்த இருங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஏ எல்லாமே சூப்பரா இருக்குங்க. போடு இந்த பழங்க. அணில் கடிச்சிட்டு பாதியோட எல்லாம் விட்டுட்டு போயிருக்கு. எடுத்துக்கோ. சரியா, இவ்வளவு விலை கம்மியா கிடைக்குது. அப்புறம் சுத்தி பார்க்கவே ஆசையா இருக்குங்க. அப்படியே ரெண்டு சைடும் பாருங்க கௌரி, எப்படி இருக்குன்ட்டு. கொய்யா மரத்துக்கு நடுவுல நான் நிக்கிறேன். சூப்பரா இருக்கியா? தெரியாமலே யாரும் வந்து படிச்சுட்டு போக முடியாதா? நாய் இருக்கு பாத்தியில, ஒண்ணுவே உள்ள உள்ள. ஆமாங்க, நாய் வளர்க்கறாங்க. அப்புறம் அதான் நானும் டக்குன்னு உள்ள வரல, தெரியல. ஆமா, அப்புறம் நாய் நாயோட என்ன சேர்ந்துச்சுன்னா நம்ம குலைச்சுக்காதா? எல்லாம் பிச்சு இங்க வச்சுட்டு ஆமாங்க. இங்க காமி. ஏ அப்பா, எனக்கு பிடிச்சதா பார்த்து எல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன். போடு. இருக்கலாம். சூப்பரா இருக்கியா? என்ன ஒரு 2 கிலோ இருக்குமாங்க. ஆனா என்ன எல்லா டைமும் கிடைக்காது கௌரி. ஏதோ இங்க வந்தோம், நம்ம லக்கல் அப்படி கிடைச்சிருக்கு. ஆமாங்க. உங்களுக்கு வேணா அப்படியே ஒன்னு பறிச்சு சாப்பிட்டுக்கோங்க. இதுல வந்து வீட்ல வந்து பங்கு கேட்க கூடாது. இது என்னது? சரி, அத மட்டும் சாப்பிடு. உனக்கு அடி போற எனக்கு பறிச்சு திங்க தெரியாதா? டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். ஓகேவா? ஓகே, சீக்கிரம் கிளம்ப போலாம். போட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஆனா இந்த மாதிரி என்னங்க மருந்து அடிக்காம இந்த மாதிரி நமக்கு பழம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க.
இது இந்த மாதிரி ரொம்ப அவுட்டர் சைடு தாங்க இந்த மாதிரி கிடைக்குது. அங்கிட்டலாம் இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்குது. ஆமா, இதுக்காக யாரும் வந்து கடையில எவ்வளவு தெரியுமா வரப்ப 100 ₹80 ல இருந்து 100 ₹150 அப்படி இருக்கு. ஆமா, ஆனா வெளியில சாப்பிட்டு பாக்குறதுக்கு ஒரு பழம் கொடுக்கறாங்க, அது நல்லா இருக்கு. வேற பழம் வாங்கணும்னா அது நல்லா இருக்க மாட்டாங்குது. ஆமாங்க, இப்ப இவங்கள்ட்டனா ஒரு பழம் எப்படி சாப்பிட்டு பார்த்தோமோ அது மாதிரி தான் இது எல்லாமே இருக்கும். நல்லா இருக்கு கௌரி. நம்மளும் இந்த மாதிரி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க என்னென்ன கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷா அது மாதிரி நம்மளும் வாங்கிக்கணுங்க. அதுக்குதான் வாங்கிருக்கு. வேணா கௌரி, ஹாப்பி தானே? எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதுதான் என்னோட ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட இந்த கொய்யா பழம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.